ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, புளிப்பணியாரம். இதில் காரப்பணியாரம், இனிப்பு பணியாரம் ரெண்டுமே செஞ்சு காமிக்க போகிறேன். எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். புளிப்பணியாரம் செய்கிறதுக்கு 2 கப் பச்சரிசி, 2 கப் இட்லி அரிசி, 3/4 கப் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் முதல் நாளே நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒன்றா சேர்த்து அரைச்சி இட்லி மாவு பதத்தில் கரைச்சி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இனிப்பு பணியாரமும் காரப்பணியாரமாக செஞ்சு காமிக்க போகிறேன். அரைச்ச மாவில் ரெண்டையும் ஈக்குவலாக எடுத்து வச்சுருக்கேன். இனிப்பு பணியாரத்துக்கு 150 கிராம் கருப்பட்டி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பூ 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் தண்ணீர் ஊற்றி உருக வச்சு நான் வடிகட்டி ஆறுனதுக்கப்புறம் அந்த மாவில் சேர்த்துக்குங்க. அதோட தேங்காய் பூவையும் சேர்த்துக்கலாம். காரப்பணியாரத்துக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அது வானதியில் கடுகு தாளித்து இந்த வெங்காயத்தையும் வதக்கி அந்த மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். கருப்பட்டி பாகு உருக வச்சு ஆற வச்சு எடுத்திருக்கேன், அதை இந்த மாவில் சேர்த்துக்கலாம். அடுத்து தேங்காய் பூ, 2 ஏலக்காய் பொடி பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு குழிப்பணியாரம் சுட ஆரம்பிக்கலாம். இப்போ இனிப்பு குழிப்பணியாரம் மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பதத்தில் இருக்கட்டும், ரொம்ப தண்ணி ஆயிடாமல் பார்த்துக்குங்க. குழிப்பணியாரக்கல் காஞ்சிருச்சுங்க. இனிப்பு குழிப்பணியாரம் சுடுறதுக்கு கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் அது மாதிரி தான் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். குழிப்பணியாரம் ஊற்றின உடனே மூடி வச்சு அதை மூடி வச்சிடலாம். அப்போ தான் மேலே நல்லா வெந்து வரும். தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடியில் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு மேலே 1/2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். வெந்ததும் எடுத்துடலாம். இப்போ இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. காரப்பணியாரம் எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சிறிதளவு போட்டு அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் அதை சேர்த்து வதக்கிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கேரட் ஒன்று துருவி வச்சுருக்கேன், அது வேணா சேர்த்துக்கலாம், கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் சேர்க்குறேன். நல்லா வதங்கினதும் இதை மாவில் சேர்த்து கலந்துட்டு குழிப்பணியாரம் சுடலாம். குழிப்பணியாரக்கல் நல்லா காஞ்சிருச்சுங்க. அதில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நம்ம வந்து எல்லா இதுலேயும் ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. குழிப்பணியாரம் அடிப்பகுதி நல்லா வெந்துருச்சு. நம்மளோட காரப்பணியாரம் இப்போ இதை இப்படி திருப்பி விட்டுக்குங்க. திருப்பி விட்டு மேலே 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு அந்த பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். குழிப்பணியாரம் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அதை இதே மாதிரி மீத இருக்க மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா சாஃப்டாக வரும். காரப்பணியாரத்துக்கு மிளகாய் சட்னி நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து 6 வரமிளகாய், காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். புளி சிறிதளவு, பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் சின்னதாக உள்ளது நறுக்கி வச்சுருக்கேன். அதே அளவு சிறிய வெங்காயம். இது ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்து அரைச்சா சட்னி நல்லாயிருக்கும். இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு கடுகும் பெருங்காயமும் தாளித்து இந்த சட்னியாக ஒரு கொதி வந்ததும் இறக்கிருங்க. இதுதான் காரப்பணியாரத்துக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நம்மளோட இனிப்பு பணியாரம், காரப்பணியாரம்,
கார சட்னி எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.